இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீடிகனை ஏற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நினிவே மக்கள், நமக்கு தெரியும் யோனா என்கிற தீர்க்க தரிசியை கர்த்தர் அழைத்து சொல்லுகிறார், நீ மகாநகரமாக நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி சொல்லுகிறார். இவரும் புறப்பட்டு அந்த நினிவேயில் வந்து நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணுகிறார். நாற்பது நாள் உண்டு நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நகரத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்பேன்னு சொல்லி கூடாரம் போட்டு ஓரத்துல போய் உட்காந்துக்கிட்டார். ஆனா இவர் கூடாரம் போட்டு ஓரத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டாரு. ஆனா கர்த்தர் தம் சொன்னபடி தீங்க வர பண்ணல. ஏன் அப்படின்னா நினிவேயின் மக்கள் பெரிய தீங்க கர்த்தர் வர பண்ணி இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொல்லி உபவாசம் இருந்து பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் வரைக்கும் ராஜா முதற்கொண்டு சிம்மாசனத்தை விட்டு கீழே இறங்கி ரெட்டிலை சாம்பலை உட்கார்ந்துட்டான். யாருமே தண்ணி குடிக்கல, சாப்பிடல, மிருகங்களும் அப்படி இருந்துட்டு உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தர் சொன்ன தீங்க மாற்றி போட்டார். கர்த்தர் சொன்ன தீங்க மாற்றி போட்டார். யோனாட்ட தான் சொல்லி அனுப்பினாரு, எப்பா நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் போய் சொல்லு அப்படின்னு. முன்பதாக தாழ்மைப்படுங்கள் ராஜா சொல்லிட்டார். அவரும் வந்து உட்கார்ந்துட்டார். பார்த்த கத்து தீங்கை மாற்றி போட்டார். உங்க வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல போராட்டம், நெருக்கத்துக்கு மேல நெருக்கம், பாடுகளுக்கு மேல பாடுகள், உபத்திரவத்துக்கு மேல உபத்திரம் வந்தால் நீங்கள் சில வேளைகளிலே வாழ்க்கையிலே தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை விட்டு மீறி ஓடுகிறீர்கள் என்று அர்த்தம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை மீறி டர்ன் பண்ணி எங்கேயோ ஓடுறீங்கன்னு அர்த்தம். தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஊழி அனுபவத்தை வைத்திருப்பார். சில ஊழியருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கும். அப்போ தேவன் உங்களுக்கு சொன்ன ஊழியத்தில் தான் இருக்கீங்களா அப்படிங்கறது க்வெஸ்சன். ஊழியம் என்பது நாம் தெரிந்து கொள்ளு போவது அல்ல. அநேகர் நினைக்கிறாங்க ஊழியம்னா நான் தெரிஞ்சுக்கிட்டு போறது கிடையாது. நீங்கள் தெரிந்து கொண்டு போவதற்கு பெயர் ஊழியம் அல்ல. நீங்க தெரிஞ்சு கொண்டு போய் ஒரு ஊழியம் செய்தீங்கன்னா இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக அர்த்தம் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும். பைபிள் அதற்கு ஆதாரம். என்னங்க அப்படி சொல்றீங்க? ஆமா, நீங்க பைபிள் வாசித்து பாத்தீங்கன்னா ஊழியமானது ஊழியத்திற்கு எஜமான் கர்த்தர். அவருக்கு தான் ஊழியம் செய்யறோம். ஊழியர்கள் எல்லாம் எஜமான் ஆயிருக்கிற கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்யறாங்க. அவோ அந்த எஜமான் தன்னுடைய பணியாளர்கள், தன்னுடைய வேலைக்காரனை எந்த இடத்துல வைக்கிறாரோ அந்த இடத்துல தான் வேலைக்காரன் இருக்கணும். நான் இந்த இடத்துல தான் பெரிய ஆள் ஆயிருவேன், இந்த இடத்துல பணம் வரும் கத்தர் இருக்க மாட்டார. அந்த ராஜ்யத்துக்கு போக முடியாத அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாம நீங்க எப்படி அந்த ராஜ்யத்துக்கு போவீங்க? கத்தர் சொன்ன இடத்துல நீங்க இல்லாம நீங்க வேற இடத்துல ஓடி போய் நீங்க இருந்தீங்க அப்படின்னா கத்தர் சொன்ன வாக்குத்தத்தை உங்க வாழ்க்கையில் எப்படி நிலைவேறப்படும்? பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா நீங்க இருக்கிற இடம் சரியில்லைங்க. கத்தர் உங்களை எங்க இருக்க சொன்னாரோ, ஆண்டவர் உங்களை எங்க இருக்க சொன்னாரோ அந்த இடத்துல நீங்க இருக்கும். அந்த இடத்துல இருக்கணும். அந்த இடத்துல நீங்கள் இருக்குதுன்றால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நாம் தெரிந்து கொண்டு போவது ஊழியம் அல்ல. அல்ல, அழைக்கப்படாமல், தேவனால் அழைக்கப்படாமல் நீங்க ஊழியத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இல்லை, அல்ல, தேவன் மகிமைப்பட முடியாது. அழைக்கப்பட்டுதான் ஊழியத்துக்கு வரணும். சும்மா ஊழியத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஊழியம் கிடையாது. கர்த்தர் உங்களை அழைக்கணும் ஊழியத்துக்கு. ஏன்னா மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய பொறுப்பு, பரலோகத்தினுடைய பிரதிநிதி லேசப்பட்ட விஷயமா? கர்த்தர் எஜமானாக இருக்கிற கர்த்தர் உங்களை அழைக்கணும். அந்த கர்த்தர் உங்களை அழைத்து நீங்கள் ஊழியத்துக்கு வந்தீங்கன்னா அவர் உங்களை பயன்படுத்துவார். சில நேரங்கள் ஊழியங்கள்ல பிரச்சனை வரும், ஊழியங்கள்ல பாடுகள் வரும். ஊழியத்துல பிரச்சனையே இல்லைங்க, என் ஊழியத்துல பாடே இல்லைங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க, எங்கேயோ தப்பு நடக்குன்னு அர்த்தம். ஊழியத்துல எதிர்ப்புகள், ஊழியத்துல பாடுகள், பிரச்சனைகள், உண்மையா ஊழியம் செய்து வந்து அப்படின்னா
நீங்க கரெக்டா போறீங்கன்னு அர்த்தம். கரெக்டா போயிட்டு இருக்கீங்க. கரெக்டா போறவங்களுக்கும் இந்த உலகத்துல பிசாசான பிரச்சனைகளையும் பாடுகளையும் நெருக்கத்தையும் அவன் மனுஷன் மூலமா அதுல எந்த வகையிலையும் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவன் ராஜ்யம் உடைக்கப்படுகிறவங்களுக்கு பிடிக்காது. ஊழியத்துல பிரச்சனை, எனக்கு ஊழியத்துல பிரச்சனையே இல்லை, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, யாருமே என்ன ஏசுறது இல்லை, யாருமே திட்டுறது இல்லை, எல்லாரும் என்ன அங்கீகரிக்காங்க. எங்கேயோ சிக்கல் இருக்கு, எங்கேயோ சிக்கல் இருக்கு. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழுத்த மரம் கல்லறிப்படும். காய் மரத்துல ஏதாவது கல்லறிவாங்களா? அறிய மாட்டாங்க. மரம் பழுத்திருந்தா கல்லறிப்படும். அப்போ உங்களுடைய அனுபவம், பல வருஷமா ஊழியம் செய்யறோம், ஆனா ஊழியத்துல எந்த வளர்ச்சியும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. சில நேரங்கள்ல தேவன் சில ஊழியரை சில பாதையில் நடத்துவார், ஆனா அதுக்கு பின்னால பாருங்க, பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கும், பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கும். உங்க அனுபவம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு எப்படி இருக்கிறது? அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே, அப்படியே இருந்த நிலையில இருந்த மாதிரி தானே இருக்கிறோம். விசுவாசமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாளில தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையில தேவன் சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறுகிற வரைக்கும் அவர் உங்களை கைவிடாதிருப்பார். நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவன் உங்கள் வாழ்க்கையில சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் உங்களை கைவிடாதிருப்பார், அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை நடத்துவார். அந்த கைவிடாத கர்த்தரை பிடிச்சு வச்சிருக்கீங்களா? அந்த கைவிடாத கர்த்தர் மேல விசுவாசம் இருக்குதா? அந்த கைவிடாத கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்குதா? இந்த நினிவே மக்கள் ரெட்டலி சாம்பல் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் இறங்கினாரு, சொன்ன திங்க மாத்தி போட்டார். யோனா சொல்றாரு, ஆண்டவரே இதான் தரிசிச்சு உடனே, ஏன் நீர் இறக்கவும் மன உருக்கவும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ள தேவன் எனக்கு தெரியும், அதனாலதான் நான் தர்சிஷுக்கு ஓடுனேன். நீ தீங்க கண்டு மனசாவப்படுகிறவன், ஒருத்தர் ரெட்டலையும் சாம்பல் உட்கார்ந்து நீர் இறங்கிருவீர் ஆண்டவரே எனக்கு தெரியும், அதான் அங்க ஓடுனேன். உங்க அனுபவம், அவர் மேல நம்பிக்கையா இருக்கீங்களா? அவர் மேல நம்பிக்கையா இருக்கீங்களா? அவர் மேல விசுவாசமா இருக்கீங்களா? அவர் மேல நம்பிக்கையா இருப்போம், விசுவாசமா இருப்போம், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், மேல நம்பிக்கை வைக்க விசுவாசம் வைக்க உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை.